நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பயன்பாட்டில் இல்லாத உழவர் சந்தை தற்போது மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளது. கோத்தகிரியில் கடந்த 2009 ஆண்டு பஜார் பகுதியில் தினசரி உழவர் சந்தை திறக்கப்பட்டு 6 மாதம் கூட செயல்படாமல் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பராமரிப்பும் இன்றி பொதுமக்கள் பயன்பாட்டில் இன்று வரை இல்லை. தற்போது கோத்தகிரி பஜார் பகுதியில் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு வரும் மதுப்பிரியர்கள் மதுபானங்களை வாங்கி அருகே உள்ள உழவர் சந்தை வளாகத்தில் மது அருந்துவது, அங்கேயே மதுபான பாட்டில்களை தடை செய்யப்பட்ட குளிர்பான பாட்டில்கள் டம்ளர்கள் ஆகியவற்றை இங்கேயே விட்டு செல்வது வாடிக்கையாக உள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் சமூக விரோத செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல பயனில்லாத உழவர் சந்தை நுழைவு வாயில் எந்நேரமும் திறந்த நிலையிலேயே உள்ளதால் தற்போது மது கூடரமாக மாறி வருகிறது. குடியிருப்பு அதிகம் நிறைந்த பஜார் பகுதியில் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவோர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.